வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பிரிஜன். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 170 பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். செக்ஷன் 170 ஆஃப் ஐபிசி பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடிப்படை சட்டங்கள் ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செக்ஷன் 170 ஆஃப் ஐபிசி என்ன சொல்றாங்கன்னா, பர்சனேட்டிங் ஆஃப் பப்ளிக் சர்வன்ட். அப்படின்னா ஒரு பொது ஊழியருக்கான பனிஷ்மெண்ட் பத்தி தான் அந்த சாப்டர்ல பாக்குறதா நம்ம சொல்லியிருந்தோம். பொது ஊழியரை போல ஆள் மாறாட்டம் செய்வதற்கான பனிஷ்மெண்ட் இதுல சொல்லியிருக்காங்க. அதாவது செக்ஷன் 170 பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு ஊழியர், ஒரு போலீஸ் ஆபீசர் போறாங்க, ஒரு வெஹிக்கிள் செக்கிங் இல்லைன்னா வேற ஒரு குற்றச்செயலை தடுப்பதற்காக போறாங்க. இதே மாதிரி அவங்க போலீஸ் உடை பணிந்து இல்லைன்னா வேற ஒரு பொது ஊழியர் பொய்யாக ஆள் மாறாட்டம் செய்வதோடு அப்படி ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறதா செக்ஷன் 170 ஆஃப் ஐபிசியில சொல்லுவாங்க. செக்ஷன் 170 ஆஃப் ஐபிசியை பொறுத்த வரைக்கும் பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் சேர்த்தும் விதிக்கலாம், தனித்தனியாகவும் விதிக்கலாம். இதுதான் இதில் பனிஷ்மெண்ட்டாக சொல்கிறாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் காக்னைசபிள் அஃபென்ஸ், நான் பெயிலபிள் அஃபென்ஸ், நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். ட்ரையலை பொறுத்த வரைக்கும் மஜிஸ்ட்ரேட் லெவல் ட்ரையல் தான், மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தான் ட்ரையல் நடக்கும். சாப்டர் 9 பொது ஊழியர்களுக்கான பனிஷ்மெண்ட் பற்றி பார்த்துருந்தோம். இது பொது ஊழியரை போன்று ஆள் மாறாட்டம் செய்பவருக்கான பனிஷ்மெண்ட் நம்ம பார்த்தாச்சு. தொடர்ந்து சாப்டர் 9 உள்ள செக்ஷன்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். வீடியோஸ் பற்றின உங்கள் கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் நோட்ஸை பார்த்துட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.